Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Ovvorthurume vandu college la join pannumbodho illa or university la vandu join pannumbodho first kekkuradhu enna nu pathina naanga padikkira institution vandu UGC approval vaangunadha appdin solittu dhaan kepanga. UGC recognized university ya appdin solli kepanga. So adha pathina full details dhaan vandu innikku nama paaka porom. So nama paakkuradhu ellame vandu distance education ku mattum dhaan regular ku kedaiyadhu. So UGC na yaar nu pathina university grant commission avanga dhaan vandu higher education India oda head madri. So over university me vandu UGC kita permission vaangna mattum dhaan vandu avanga university ingra name e use panna mudiyum. Ipo example ku sollana Madras University avanga vandu permission vaangna mattum dhaan Madras University ingra name vandu use panikka mudiyum. So UGC and AICT kita permission vaangi run pandra university mattum dhaan vandu valid nu solluvaanga. So avanga kudukra degree mattum dhaan vandu valid irukum. UGC kita permission vaangama run pandra university la irundhu kedaikira degree எதுவுமே வந்து வேலிட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடில் வந்து யூஜிசி கிட்ட வந்து அவங்களோட பெர்மிஷனை வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நாம்ஸை வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஃபாலோ பண்ணுறாங்களா, அட்மிஷன் வந்து கரெக்டாக போடுறாங்களா, ஃபீஸ் வந்து யூஜிசி சொன்ன ஃபீஸ் தான் வந்து வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து யூஜிசி கிட்ட ஒரு செட் ஆஃப் பீரியடில் வந்து சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அப்பப்போ யூஜிசி வந்து அகெயின் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா August 2 வந்து யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 5 யூனிவர்சிட்டி மட்டும்தான் வந்து யூஜிசி ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒன்லி ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான். ரெகுலர் படிக்கிற யாரும் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபஸ்ட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்க யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா 3 டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ் இருக்குது. எம்பிஏ, எம்சி, எம்எஸ்சி இது மூணுக்குமே வந்து யூஜிசி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அதில் பார்த்திங்கன்னா 25 கோர்ஸுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, அதில் பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸுக்கு வந்து யூஜிசி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, இதில் பார்த்தீங்கன்னா 81 கோர்ஸுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இதில் வந்து 30 கோர்ஸுக்கு வந்து யூஜிசி வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 யூனிவர்சிட்டி கோர்ஸுக்கு மட்டும்தான் வந்து யூஜிசி வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வாங்குகிற டிகிரி மட்டும்தான் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அண்ணாவில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், பாரதாசன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், பாரதியாரில் படிக்கிறோம், அழகப்பாவில் படிக்கிறோம், பெரியாரில் படிக்கிறோம், இப்போ எங்கள் கோர்ஸு நாங்கள் படிக்கிற டிகிரிஸ் எதுவுமே வந்து வேலிட் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ ஒவ்வொரு டிகிரியுமே வந்து யூஜிசி அப்ரூவலோடு வந்தால் மட்டும்தான் வந்து அது வேலிடாக இருக்கும். நீங்கள் அப்ராட் போனாலோ எங்கே போனாலோ அந்த யூஜிசி அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ வந்து யூஜிசி அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாரும் படிங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எல்லாருக்குமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வேலிட் டிகிரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜிசி பெர்மிஷனுமே வந்து கரெக்டாக வாங்குற யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். அதனால தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை வந்து நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன்.